ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி. இந்த ஒரு வார காலமும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து அவருடைய இறக்கைகள் வைத்து உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுசையும் தந்து உணவு உடைகளை தந்து அவருடைய தோள் மேல் சுமந்து இந்த நாளிலே அவரை ஆராதிக்க அவருடைய ஆலயத்தில் நம்மை கூட்டி வந்த அவருடைய இறக்கத்துக்காக எல்லாரும் கைதாளத்தோடு ஆமே. நன்றி 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 நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. அப்பாவுக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. நாம் ஒவ்வொரு பேரையும் ஊழியர்கள் விசுவாசிகள் வாலிபர்கள் சிறுவர்கள் குடும்பங்கள் தேவ பிள்ளைகள் நாம் ஒவ்வொரு பேரையும் பல நிலையில் அழகையானவன் அலக்களித்து கொண்டே இருக்கிறான். அழகையானவன் நம்மோடு போராடி கொண்டே இருக்கிறான். நாம் போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பலவிதமான நிலையில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். பலவிதமான துன்பத்தில் கண்ணீருக்குள் பழிக்குள் செய்யாத குற்றங்களுக்குள் தீர்ப்புக்குள் நாம் நிறுத்தப்படுகிறோம். ஆண்டவர் நமக்கு என்ன பேசுகிறார்? இன்று நமக்காக கடவுள் எத்தகைய அற்புதங்களை செய்ய போகிறார்? இந்த சாத்தான் கோட்டைகளை இந்த சாத்தான் பந்தனத்தை எத்தகைய நிலையில் ஆண்டவர் அவர் ஒழித்து விடுவார் என்பதை வாசிப்போம். ரோமேயர் 16:20 வாசிப்போம். சமாதானத்தின் ஊற்றாகிய கடவுள் சாத்தானை உங்கள் காலடிகளின் கீழ் விரைவில் நசுக்கி போடுவார். நம் ஆண்டவராகிய இயேசுவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி. சமாதானத்தின் கடவுள் சமாதானத்தின் ஊற்றாகிய கடவுள் இதோ உங்களுக்காக இறங்கி வருகிறார். அவர் எழுந்தெழு நிற்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கடவுள் உனக்கு சமாதான கொண்டு வருகிறார். ஆண்டவராகிய மீட்பராகிய தேவன் சமாதானத்தின் ஊற்றாகிய கடவுள் உனக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறார். அவர் உனக்காக அவருடைய ஆலயத்திலே திருத்தலத்திலே அவர் எழுந்தெழு நிற்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னை அவர் விடுவிக்க போகிறார். இதோ அவருடைய காலுக்கு கீழாக உன்னோடு போராடுகிற அந்தகாரத்தின் வல்லமே உன்னோடு போராடுகிற தீய சக்திகளே ஆண்டவர் நசுக்கி விடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஜனமே தேவ பிள்ளைகளே கடவுளுடைய பிள்ளைகளே ஆண்டவர் உனக்கு இதை செய்ய போகிறார். உன்னை ஆளுகை செய்யக்கூடிய உன்னை துரத்தி கொண்டிருக்கிற உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற உன்னை சிறையில் அடைத்துக் கொண்டிருக்கிற பலவித துன்பத்தை உனக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற சாத்தானே ஆண்டவே காலுக்கு கீழாக அவருடைய வல்லமை காலுக்கு கீழாக அவருடைய அதிகாரத்தின் காலுக்கு கீழாக உயர்த்தெழுந்த அவருடைய காலுக்கு கீழாக ஆண் பாயோ அவருடைய கால் பாதத்து கீழாக உடக்காய் நசக்கி விடுவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அழகு எழும்பியிருக்கிறான். அவன் அனுமதி பெற்று வந்திருக்கிறான். உன்னுடைய விசுவாசத்தை குறைக்கும்படியாய் வருகிறார். உன்னை இடர வைக்கும்படியாக மனிதனுக்குள் புகழ்ந்த அவள் இடமாடிக்கொண்டே இருக்கிறான். ஆலோசனைகள் வருகிறது. உனக்கு போராட்டம் வருகிறது. விசுவாசத்தையோ பரிசுத்தத்தை இழந்து போக ஊழியங்கள் இருந்து சருகி போக உனக்கு போராட்டம் எழும்புகிறது. கடன் என்ற நெருக்கடிகள் வருகிறது. யாதி சூழ்நிலைகள் உன்னை நெருங்கிறது. ஐயோ ஆண்டவருக்கெல்லாம் ஓட முடியாமல்
விசாரிக்கிறா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கு மட்டும் அல்ல, அழகை ஆண்டவர் காலால் அசைக்கி விடுவார். நீ ஆண்டவருக்கு முன்னேறாமல் இருக்க, நீ அவருக்கு ஓடாமல் இருக்க, நீ அவரை தரிசிக்காமல் இருக்க, அவருக்கு நீ மடியாமல் இருக்க, உன் மேல் அழகை கண் வைத்துள்ள அனுமதி பெற்றுள்ளான். வலைய விரித்துக் கொண்டே இருக்கிறார். உனக்காக அழகையானவன் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறான். உனக்காக அழகையானவன் வல்லமையோடு செயல்படுகிறான். என்னுடைய வல்லமை எத்தகையது என்பதை எல்லா நிலையிலும் அவன் வெளிப்படுத்துகிறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய கண்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறது. யோபத்தருக்கு நடக்கக்கூடிய எல்லா நிலையும் பார்க்கிறது. அவன் அனுமதி பெற்ற அதிகாரத்தோடு தேவ மகனோடு தேவ பிள்ளைகளோடு போராடி கொண்டே இருக்கிறான். எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார். உடைய விசுவாசத்தை பார்க்கிறார். நீ எத்தகைய நிலையை தளர்ந்து போகாம நீ ஜெபத்தில் இருக்கிறாய் என்பதை பார்க்கிறார். நீ அவருக்கெல்லாம் ஓடி வெற்றி அடைகிறாய் என்பதை பார்க்கிறார். ஆண்டவர் உனக்காக இறங்கி வருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யார் வருவார்? சமாதானத்தே ஊற்றாகிய கடவே ஆண்டவர் வருவார். அவருடைய காலின் கீழே நசைக்கு விட வருவார். அனுமதி பெற்று நடமாடக்கூடிய தீவிரமாய் வேலை செய்ய தீவிரமாக ஆண்டருடைய பிள்ளைகளை சாதப்படுத்துகிறேன். தீவிரமாக எல்லாவற்றையும் அழிக்க நடக்கிறேன். திட்டம் பாடுகிறேன் திட்டம் பாடுகிறேன். எல்லா வாய் சர்ப்பத்தை ஆஜிக்கம் சிங்கத்தை அழகையாய் நாசக்கி விடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை தேர்ந்தெடுத்தவர் உண்மை உள்ளவர். உன் பேரை சொல்லி அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை அபிஷேகித்தவர் வல்லமை உடையவர். உன்னை இன்றும் நடத்துகிறவர் வல்லமை உடையவர். ஹல்லேலூயா. நசக்குவார் ஆண்டவர். அழக நசக்கி விடுவார். உன்னை பந்திக்க கூடிய அழக, உன்னை கரை வைக்கிற அழக, உன்னை சூழ்ச்சி படுகிற அழக, உன்னை சேதப்படுத்துகிற அழகை, உன் சம்பத்தை தடுகிற அழகை ஆண்டவர் அழித்து விடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதனால் அவர் அழிக்க வருகிறார்? அழகே அனுமதி பெற்று தேவ பிள்ளைகளே சேதப்படுத்தி கொண்டிருக்கிற கடவுளை விட்டு போகக்கூடிய நிலைகளை கொடுக்கிற அழகையானவன் மனிதனுக்குள் எழும்பி செயல்பட வைக்கிற இதோ இந்த அழகே. எதனால் ஆண்டவர் நசைக்கு விடுவார்? நீ ஆண்டவருடைய மகன் ஆண்டவருடைய மகள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசிப்போம் லூக்காஸ் 13:16 வாசிப்போம். ஆபிரகாமின் மகளாகிய இவளை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டிலிருந்து இவளை ஓய்வு நாளிலே விடுவிப்பது ஆகாத செயலா என்றார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 18 ஆண்டாக ஒரு பெண்ணை அழகையானவன் கட்டி வைக்கிறான். யாராலும் விடுவிக்க முடியாமல், யாராலும் விடுதலை கொடுக்க முடியாமல், இந்த உலகத்தில் நடமாட முடியாமல், நிமிர்ந்து நடக்க முடியாமல், இதோ அழகையினுடைய கட்டுகள், அந்தகாரத்தின் பந்தனங்கள், இருளங்கள், அழகையுடைய சூழ்ச்சிகள் இதோ குனிய வைக்கிறது. ஹல்லேலூயா. அவளுடைய தலைகள் நேராக எழுப்ப முடியாத நிலை கூனியாக இருக்கிறாள். நேராக நடக்க முடியாத நிலையா இருக்கிறது அவள். அந்த நிலையிலும் ஆண்டவருடைய ஆலயத்தில் வருகிறார். அவரை தேடி வருகிறார். ஆண்டவராகிய கிறிஸ்துவே கண்களிலே அவளை
கண்டது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவளுக்கு யாதி அல்ல, அவளுக்கு பிறப்பு குறை அல்ல. இதோ அழகையுடைய கட்டுகள். வேதத்தின்படி பார்க்கும் போது அழகையின் புட்டுகள் அழகையால் 18 ஆண்டாக அலக்களித்து கூடியாக தலை தரையை பார்த்து நடக்கக்கூடிய ஒரு நிலை அழகை கொடுத்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் விடுவிக்கிறார், ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். ஆராதனை நாட்களிலே அந்த அற்புதம் வெளிப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமையிலே ஓய்வு நாளிலே ஆராதனை அந்த நாளிலே அந்த அற்புதம் வெளிப்படுகிறது. 18 ஆண்டாக இருந்த கட்டில் இருந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். தலை நிமிர முடியாமல் இருந்த போராட்டத்தில் இருந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். தரை தட்டாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை ஆண்டவர் நிமர்த்தி விடுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையில் அங்கனம் இருக்கிறதா, சுமை இருக்கிறதா? நீ தலை நிமிர முடியாமல் நடந்து கொண்டிருக்கிறாயா? அழகையானவன் உன்னை புட்டி கட்டி கொண்டிருக்கிறானோ? நீ ஆண்டவர் அறிந்த விடுதலை பெற முடியாமல் அழகை புட்டு உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. நசைக்கு விடுவார். ஹல்லேலூயா. உன்னுடைய குனிந்த வாழ்க்கையே, உன்னுடைய தலை குனிந்த வாழ்க்கையே ஆண்டவர் நிமிர்த்தி விடுவார். ஹல்லேலூயா. உன்னுடைய பேரை சேதப்படுத்துகிறார்களோ, அவமானப்படுத்துகிறார்களோ, இவர்கள் மகிமைப்படாமல் இருக்கட்டும் என்று சூழ்ச்சியாளர் பேரை தட்ட தரையாக ஆக்கி கொண்டிருக்கிறார்களோ, அந்த அழகே நாசக்குவா. ஹல்லேலூயா. கூனி பெண்ணு காண்டவர் விடுதலை கொடுக்கிறார். 18 ஆண்டாக இருந்த தரையை மட்டும் பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்து நிமிர முடியாமல் வாழ்ந்து கொண்டிருந்து ஒரு பெண்ணை ஆண்டவர் பார்க்கிறார், நிமர்த்தி விட்டார். ஹல்லேலூயா. உன் குனிந்த வாழ்க்கையே, உன் தலை குனிந்த வாழ்க்கையே, உன் தலை குனிந்த ஊழியத்தை ஆண்டவர் நிமர்த்துவார். ஹல்லேலூயா. தெருவெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறது, ஊரெல்லாம் கூடிக்கொண்டிருக்கிறது, கடவுளுக்கு எதிரானவன்கள் சூழ்ச்சியாடி பேசிக்கொண்டிருக்கிறார்களோ, எள்ளி சிரித்து கொண்டிருக்கிறார்களோ, அதில் ஒரு கூட்ட மகிழ்ச்சி அடைகிறது. ஆண்டவர் வருவார். ஹல்லேலூயா. இதோ குனிந்த பெண்ணு காண்டவர் விடுதலை கொடுக்க வந்தார். ஆராதனை நாளிலே வெளிப்பட்டார். அற்புத வல்லமை ஊற்றினார். குனிந்த வாழ்க்கையே ஆண்டவர் எழுப்பினார். ஹல்லேலூயா. நீ கடன் பாரத்தால் கண்ணீர் வடிக்கிறாயோ, நீ கண்ணீருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, ஆண்டவர் அதிலிருந்து உனக்கு விடுதலை தருவார். ஹல்லேலூயா. நீ இல்லாமல் வேதனைப்படுகிறாயோ, ஆண்டவரை தேடுவதால் உன் துன்பத்தை கண்டு உலகமோ இல்ல சபைக்குள் இருக்கிறவர்களோ எல்லை சிரிக்கிறார்களோ, ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. இவள் ஆண்டவரை தேடுகிறாள், இவன் ஆண்டவரை தேடுகிறாள், இவனுக்கு யாதி தீர்வதில்லை என்று பேசுகிறார்களோ, உன்னை பலவானாக கடவுள் மாற்றுவார். ஹல்லேலூயா. உனக்கு ஏற்படக்கூடிய அழகை சூழ்ச்சியால் வரக்கூடிய எல்லா துன்பத்தை கடவுள் மாற்றுவார். இல்லாத பொல்லாத கதை பேசி இருக்கிறார்களோ, கட்டு கதைகளை உருவாக்குகிறாரோ, செய்யாத குற்றங்களை சொல்லுகிறார்களோ, ஏளனப்படுத்துகிறார்களோ, ஆண்டவர் உனக்கு அதிலிருந்து விடுதலை தருவார். ஹல்லேலூயா. யாருக்கு விடுதலை தருவார்? சியான் மக்களே, உன் அழுகை முடிந்து போகிறது. ஹல்லேலூயா. உன் பலம்பல் அகற்றப்படும்.
வருகிறது. ஹல்லேலூயா! ஆண்டவர் வருகிறார், மகிமை ராஜா வருகிறார், உனக்கு மேற்பளித்த ஆண்டவர் வருகிறார், வல்லமை தேவன் வருகிறார், சமாதானத்தின் ஊற்றாகிய தேவன் வருகிறார். அவருடைய சபையிலே, அவருடைய கூடாரத்திலே அவர் உனக்காக எழுந்தளி நிற்கிறார். ஹல்லேலூயா! குனிந்த உன் வாழ்க்கையே நிமிர்ந்து விட வருகிறார், குனிந்து வாழ்ந்தவன் வாழ்க்கையே நிமர்த்தி விட வருகிறார், நீ வீர நடப்பட வைக்க வருகிறார். தெருவு தெருவாக பேசுகிறதை எண்ணி சிரிக்கிறேன். மனிதனுக்கு முன்னாலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்க வருகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள், அஞ்சாதீர்கள், துன்பத்தை கண்டு பயப்படாதீர்கள், புயலை கண்டு கலங்காதீர்கள். ஆண்டவர் நமக்குண்டு, பெரியவர் நமக்குண்டு, மேலானவர் நமக்குண்டு. அழகே, ஆண்டவர் நசக்க வருகிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! லுக்காஸ் 22 அதிகாரம் 13 வசனம் வாசிப்போம். பன் இருவருள் ஒருவனான இஸ்காரியத் எனப்படும் யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த சாத்தான் என்னெல்லாம் செய்வான்! அவனுடைய வேலை என்னது? உலகத்தை எப்போதும் சுற்றி கொண்டிருப்பான். பூமி எப்போதும் கரங்கி வருவதை போல், சுற்றுவதை போல், நாட்களும் இரவும் பகலும் இதோ சுற்றி மறைவதை போல், அழகையானவர் இந்த உலகத்திலே சுற்றி கொண்டிருப்பான். யாரே வஞ்சிக்க வேண்டும்? அவனுடைய பிள்ளைகள் அல்ல, அவருடைய அரசு, தேவனுடைய அரசு, பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்தவான்களை, ஊழியர்களை, தேவ பிள்ளைகளை, எல்லாரே வஞ்சிக்கக்கூடிய வேலையே அவனுடைய வேலை. ஹல்லேலூயா! நீங்கள் இன்று ஆண்டவருடைய மகள், ஆண்டவருடைய ஊழியர்கள், கடவுளோடு சார்ந்திருக்கிறவர்கள், இந்த ஊழியர்களோடு சார்ந்திருக்கிறவர்கள், பற்றுவரவர்கள், நீங்கள் அன்புடையவர்கள், செபிக்கிறவர்கள். ஆனால் 12 சீடர்களிலே ஒருவனுக்குள்ளே அழகை நுழைந்தான். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அவனுக்கு என்ன இருந்தது? அவனுடைய கிரியைக்கேற்ப, அவனுடைய குணத்துக்கேற்ப அழகை இடம் பிடித்தான். ஹல்லேலூயா! அவனுடைய இதயத்தில் என்ன இருந்தது? பணாசை இருந்தது. அவனுடைய இதயத்தில் பணாசை இருந்ததால் அழகையானவே அந்த பணத்தை காட்டி இடம் பிடித்தான். ஹல்லேலூயா! உங்களுக்கு பொய் இருக்கிறேன் என்றால் அந்த பொய்யை தந்து உனக்கு உன்னிடத்தில் இடத்தை பிடிப்பான். ஹல்லேலூயா! இல்லை, உனக்கு திருடம், அடுத்தவர்களை வஞ்சிக்கிற இதயம் இருக்கிறேன் என்றால் அதை காட்டி உன்னுடைய இதயத்தில் இடம் பிடிப்பான். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! உனக்கு உதவிகளை செய்து ஆண்டவருடைய காரியங்களுக்கு எதிராக செயல்பட வைப்பான். ஹல்லேலூயா! ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இதோ யூதாசு அழகையானவன் கையில் பிடித்தான். அவருடைய இதயத்தில் அவன் தங்கினான். வல்லமையோடு செயல்பட்டான். கிறிஸ்துவை கொல்லும்படியாக அவன் செயல்பட்டான். நாம் செபிப்பதால், வேதத்தை எடுப்பதால், அவருக்கு பணி செய்வதால், ஊழியத்தை, ஊழியர்களை அன்பு செய்வதால் அழகையானவன் நம்மை வஞ்சிக்க மாட்டான் என்ற நிலை அல்ல. உன்னில் எந்த பாவம் இருக்கிறது, உன்னில் எந்த அக்கிரம இருக்கிறது, அதில் அழகையானவன் இடம் பிடிப்பான். ஹல்லேலூயா! ஆதலால் பரிசுத்தமாயிருங்க. நான் செபிக்கிறதெல்லாம் முக்கியம், நான் பிரசங்கிக்க கூடியதெல்லாம் முக்கியம், நான் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறதெல்லாம் முக்கியம், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! தேவ ஊழியர்களை அழகை வஞ்சிப்பான், தேவ பிள்ளைகளை அழகையானவன் வஞ்சிப்பான். எதில் உனக்கு இச்சை அதிகம் இருக்கிறது, எதில் உனக்கு அதிக ஆசை இருக்கிறது, அதை கொண்டு ஒன்னே அவன் வஞ்சித்து கொண்டிருப்பான். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா!
ஆண்டவருடைய பிள்ளைகளே அந்த வஞ்சனை நீங்கள் விழாதீர்கள். கடவுளுக்கு எதிராக எழும்பக்கூடிய வஞ்சனை விடாதீர்கள். ஆண்டவருக்கு எதிராக எழும்பாதீர்கள். அவரை விட்டு போகும்படியான நிலை சாத்தானுக்கு இடங்கெடுக்காதீர்கள். நீங்கள் விசுவாசத்திலும் ஜெபத்திலும் பரிசுத்தத்திலும் நிலைப்படுங்கள். எப்படி இடம் பிடித்தால் அந்த இடத்தை மட்டும் நீங்கள் கொடுக்காதீர்கள். அதிகமாக பணாசைப்படாதே, அதிகமாக பொருளாசைப்படாதே, நீ பதவியாசைப்படாதே, அதிகமாக எந்த ஆசையும் படாதே. ஹல்லேலூயா. யூதாசுக்கு இரக்கம் கிடைக்கவில்லை, அவனுக்கு சாவே கடந்து வந்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற அந்த அழகை பூட்டிலிருந்து நீ விடுவிக்கப்பட நீ மன திரும்புவாயாக. அந்த சாத்தானை ஆண்டவர் நசுக்கி விடுவார். பேதுரு மறுதளிக்கிறார் ஆண்டவரே, இயேசுவை மறுதளிக்கிறார். மறுதளித்து பின்பு ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம், ஆண்டவராகிய கிறிஸ்து பேசிய தீர்க்க தரிசனம் அவருக்கு வெளிப்படுகிறது, நினைவுக்குள் வருகிறது, கோழி கூவுகிறது. அவர் மனமாற்றத்தோடு செபித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த சாத்தானே நசுக்கி விட்டார். அவர் உயர்த்தெழுந்தார், வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. காட்சி கொடுத்தார், வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. மன்னித்தார் ஆண்டவர். யூதாசே ஆண்டவரை காட்டி கொடுத்தேன், காட்டி கொடுத்தேன் என்று கரைந்தார். ஆனால் வெளிவேடமாக கரைந்தார், மனமாற்றத்தோடு கரையவில்லை. ஹல்லேலூயா. ஆதலால் சாவு காக்கப்பட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் நித்திய சாவு காக்கப்படாதீர்கள். உண்மையான நேர்மையாக இருந்து செபியுங்கள். குற்றம் உண்டு, குறைகள் உண்டு, நம்மில் யாரும் நீதிமான் அல்ல, எல்லாரும் பாவிகளாகவே இருக்கிறோம். உள்ளத்தை உடைத்து மனமாற்றத்தோடு அல்லது கடவுளோடு மன்னிப்பு கேட்டு செபித்து நீ மனம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நீ மனம் மாறும் போது உன்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற அழகை ஆண்டவர் நசுக்கி விடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் பணி 5:3 வாசிப்போம். அப்பொழுது ராயப்பர், அனனியாவே, நிலம் விற்றதில் ஒரு பகுதியை நீ உனக்கென வைத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியை ஏமாற்றும்படி சாத்தான் உன் உள்ளத்தை ஆட்கொண்டதேன். ஹல்லேலூயா. கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய பகுதியே, கடவுளுக்கு செலுத்தக்கூடிய காணிக்கைகளே, கடவுளுக்கு செலுத்தக்கூடிய நிலைகளே கொடுக்காமல் தனக்கென மறைத்து கொண்ட போது பரிசுத்தாவியானவருக்கு எதிராக நீ செயல்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சிலர் உண்டு, துன்பப்படும் போது வேண்டி செபிப்பார்கள், விண்ணப்பம் சொல்லுவார்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதித்தால் நாங்கள் 10 கொடுப்போம், நாங்கள் பொருத்தலை செய்வோம் என்று வேண்டி செபிப்பார்கள், விண்ணப்பம் கூறுவார்கள். கடவுள் ஆசீர்வதிக்கிறார், கொண்டு கொடுப்பார்கள். அடுத்து கடவுள் ஆசீர்வதிக்கிறார், அவர்கள் குலுக்கி அலர்ந்து பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. அதில் கொஞ்சத்தை எடுத்து மறைத்துக் கொள்வார்கள், அடுத்து கொஞ்சத்தை கொண்டு கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. யாரை ஏமாற்றுகிறார்கள்? வழி நடத்தக்கூடிய ஊழியர்களை ஏமாற்றுகிறார்கள். அதற்கு மேலாக பரிசுத்தாவியானவரை, கடவுளை ஏமாற்றுகிறார்கள்.
ஹல்லேலூயா 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 ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆவியானவரை ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா ஆண்டவருடைய ஊழியர்களை ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா நீ கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய பகுதியே கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய பங்கே நீ கொடுக்காம தனக்கென மறைத்துக் கொள்கிறாயோ நீ பொய் பேசுகிறாயோ ஆவியானவரை ஏமாற்றுகிறாயோ ஆண்டவர் உனக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் ஆவியானவரை ஏமாற்றுகிறாயோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா அழக இடம் பிடித்து உள்ளான் ஆவியானவரை கடவுளையும் சபையையும் ஊழியர்களையும் பிரிக்கும்படியாக அழகையானவர் உனக்கு பணாசை பொருளாசை தந்து இடம் பிடிக்கிறான் ஹல்லேலூயா நீ அவருக்கு கொடுக்கக்கூடியதை கொடுத்தே தீர வேண்டும் ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பாகவே ஆண்டவருக்கு கொடுத்து வாழ வேண்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இது அவருடைய கட்டளை ஆண்டவராக கடவுளின் கட்டளை ஹல்லேலூயா நீ ஒரு பங்கே அவருக்கு கொடுக்க வேண்டும் இல்லை இருக்கிறத நீ அவருக்கு கொடுக்க வேண்டும் நீ அவருக்கு கொடுக்கக்கூடியது குறைத்து உனக்கன அதை எடுத்து பொய் பேசி ஆவியானவரை வழி நடத்திய ஊழியர்களை ஏமாற்றி நீ கொடுத்து கொண்டிருக்கிறாயே அழகையின் அழகையானவர் உன்னில் இடம் பிடித்துக் கொண்டே இருக்கிறான் உன் ஆத்மாவை அழிக்க இடம் பிடித்துள்ளான் உன்னை இந்த ஊழியத்திலிருந்து இந்த ஆலயத்திலிருந்து பிரிக்க இடம் பிடித்து உள்ளான் நீ மனம் மாற வேண்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்போது ஆண்டவர் ஆவியானவர் அவருடைய கால்களினாலே வல்லமையினாலே நசைக்க விடுவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உனக்கு ஊழியர்கள் செபிக்கிறதெல்லாம் முக்கியம் உடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இதோ நிறைவேறக்கூடியதுதான் உனக்கு முக்கியம் அது ஆண்டவருக்கு என்ன முக்கியம் நீ அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் நீ அவரை பறைசாற்ற வேண்டும் ஆண்டவரை பறைசாற்ற வேண்டும் அவருக்கு நீ கொடுக்க வேண்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவருடைய பிள்ளைகளே ஏமாற்றாதீர்கள் மனிதர்களை ஏமாற்ற உங்களால் முடியும் அதனால் ஆவியானவர் எங்கே அமைத்திருக்கிறார் எல்லாவற்றை பார்க்கிற கடவுளாய் இருக்கிறார் அவரை மட்டும் ஏமாற்றாதே ஹல்லேலூயா அழகையானவன் உனக்கு இடம் பிடித்துக் கொண்டே இருக்கிறான் உன்னை சேதப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் உன்னை அழித்துக் கொண்டே இருக்கிறான் உன்னை அவன் துன்பப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் ஆண்டவர் உன்னை காப்பாற்றாமல் இருக்க ஊழியர்கள் உனக்காக புறப்படுக்காமல் இருக்க நீ அவரை ஏமாற்றுகிறது ஆண்டவராகிய கடவுளே ஆவியானவரே நீ ஏமாற்றக்கூடிய நிலையை அழகை கொண்டு வந்துள்ளான் ஹல்லேலூயா எனக்கு மட்டும்தான் அதெல்லாம் நடக்கிறது ஏன் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு தப்பு நடந்து இருக்கிறது ஏதோ ஒரு நிலை நீ சருகி கொண்டே இருக்கிறா ஏதோ ஒரு நிலை அழகையானவன் உனக்கு கவி பிடித்துள்ளான் இதோ நீ இடம் கொடுத்து இருக்கிறா ஆதலால் உன்னை யாரால் காப்பாற்ற முடியவில்லை ஊழியர்களால் புறப்படுக்க முடியவில்லை ஆவியானவரால் உன்னை காப்பாற்ற முடியவில்லை ஏனெனில் நீ அழகைக்கு இடம் கொடுத்து ஆண்டவருக்கு எதிராக சபைக்கு எதிராக ஊழியர்களுக்கு எதிராக நீ செயல்பட்டுக் கொண்டிருப்பதால் உன்னை கடவுளுக்கு விடுவிக்க முடியவில்லை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவர் வருகிறார் கடவுள் வருகிறார் நீ மனம் மாற வேண்டும் ஹல்லேலூயா நீ மழுங்கியதே தோரல்ல கேட்டு கேட்காதவர்களே அல்ல நீ மழுங்கியதே நிலையில் அல்ல நீ உயிர் பெற்று எழும்ப வேண்டும் ஹல்லேலூயா நீ உலர்ந்த எலும்புகளை போல் இருந்து கொண்டிருக்கிறா உன்னுடைய எலும்புகள் காய்ந்து
போகிறது ஆவிக்குரிய நிலையில், உன் நரம்புகள் செயலற்று போகிறது ஆவிக்குரிய நிலையில், ஊழிய பாதையில் வரங்கள் தாளந்துகள் இல்லாமல், உறுப்புகள் சரீரம் இல்லாமல் உன்னால் எழும்ப முடியவில்லை. ஐயோ ஆண்டவராகிய கடவுள் ஆவியானவர் இறைவாக்கு நிறைவேற்று, இறைவாக்கு பொழியப்படுகிறது, வேதத்தின் வசனங்கள் உனக்கு கொடுக்கப்படுகிறது, நீ உயிர் பெற்று எழும்ப. ஹல்லேலூயா. உணர்வற்று போகிறவர்களே, உணர்வற்று இருக்கிறவர்களே, உணர்வோடு எழும்புங்கள். நீ ஆண்டவருக்கு கொடுக்காமல் நீ என்ன தான் சேகரித்தாலும், நீ என்ன தான் நீ நாடினாலும், என்ன தான் நீ கண்ணடைந்தாலும், நீ கொண்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதலால் ஆண்டவருடைய பிள்ளைகள் பரலோக இல்லத்தை சம்பத்தர்களாய் வாழ, பரலோக வீட்டிலே, பரலோக நாட்டிலே அவர்கள் ஜொலிக்க, ஆண்டவர் பூமியிலே இறைவாக்கினர்களையும் வேதத்தையும் உனக்காக பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேல் இறைவாக்கினரே ஆவியானவர் கொண்டு சென்றார், உலர்ந்த எலும்புகளை சுற்றி நடக்க செய்தார், இறைவாக்கை உறக்க செய்தார், உலர்ந்து போன எலும்புகள் உயிர் பெற்று எழும்பியது. ஹல்லேலூயா. சேனையாய் எழும்பியது. ஹல்லேலூயா. இன்று நீங்கள் ஆலயத்தில் இருக்கிறீர்கள், ஆவியானவரோடு சுற்றி வருகிறார், தேவனத்தின் மூலமாய் சுற்றி வருகிறார். வளர்ச்சி தேதங்கள், வல்லமை தேதங்கள், பலவித செப வழிபாடுகளால் உன்னை இறைவாக்கு நிறைவேற்றி சுற்றி கொண்டே இருக்கிறாய். நீ உலர்ந்த எலும்புகளாய் இருப்பதால், நீ தளர்ந்து போன நரம்புகளாய் இருப்பதால், உன்னை சீவனில்லாமல் இருப்பதால், ஆவியானவர் ஒவ்வொரு ஆண்டும் அநேக செப வழிபாடுகளை இந்த ஆலயத்திலே அவர் உருவாக்கி எழுப்புகிறார். உன்னை பெரு சேனையாய் எழுப்ப, உன்னை பெரு கூட்டமாய் மாற்ற, பெரு சேனையாய் எழுப்ப. ஹல்லேலூயா. நான் தனிமையாய் வந்தேன், இப்போது நான் குடும்பமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் மேலே அவருடைய ஆவி ஊற்றப்படுகிறது, அவருடைய வல்லமை போடப்படுகிறது, அவருடைய கிருபைகள் படைக்கலங்கள் ஊற்றப்படுகிறது, பெரு சேனையாக உருவாக்கப்படுகிறார்கள். இன்று உன் குடும்பத்தை ஆதாயமாக்க முடியவில்லையோ, ஆதாயமாக்காமல் இருக்கிற மகிழ்ச்சி அடைகிறாயோ, ஆண்டவர் உன்னை விசாரிப்பார். ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்துள்ளார். அந்த ஆவியானவரை நீ ஏமாற்றாதே. நீ மனம் திரும்ப வரை இறைவாக்கு உனக்காக உரைக்கப்படும். இதோ தீர்க்க தரிசனங்கள் கடந்து வரும். நீ மனம் திரும்ப வரை இறைவாக்கினர் உனக்காக சபை நிறுத்தப்படும். நீ மனம் திரும்ப வரை வேதத்தில் விளக்கங்கள் ஆவியானவர் உனக்கு கொண்டு தருவார். ஹல்லேலூயா. அதை எதிர்மாறாக எடுக்காதே, அதை எடரலாக எடுக்காதே. எங்களை குத்திய குளிக்கிறார்கள். என்ன நிலையில் எடுத்தால் நீ உயிரற்ற வாடிப்பதே, உயிரற்று போதே எலும்புகளாக்கப்படுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுளுடைய ஜனமே, மன திரும்புங்கள். நான் ஊழியர்களாய் இருப்பினோ யூதாசை போல் மாறாதீர்கள். விசுவாசிகளாய் இருப்பினோ, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருப்பினும் கடவுளுக்கு கொடுக்கிறதை மறைத்துக் கொள்ளாதீர்கள். அவருக்கு சொன்னதை செய்யுங்க, அவர் கேட்கிறதை கொடுங்க. முறுமுறுப்பாக அல்ல, கட்டாயத்தினால் அல்ல, முகமகிழ்வோடு நல்ல இதயத்தோடு நீ ஆண்டவருக்கு கொடு. உன் எழுக்கைகளை விருப்படுத்துவார், உன்னை ஐஸ்வர்யப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எப்போதும் அவர் வருவார். உன்னை வஞ்சிக்கக்கூடிய 18 ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக இருக்கிற சாபத்தை உடைப்பார், பிசாசின் கட்டுகளை உடைப்பார். எல்லா கேடுகளிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை கடவே உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று நாளாகமம் 21 அதிகாரம் 1 வசனம் வாசிப்போம்.
சாத்தான் இஸ்ரவேலருக்கு எதிராக எழுந்து இஸ்ரவேலரை கணக்கிடுமாறு தாவீதை தூண்டிவிட்டது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, சாத்தான் என்ன செய்கிறான், இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக தாவீதை தூண்டி விடுகிறான். ஹல்லேலூயா. தாவீது யார்? இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தக்கூடிய அரசர். அவருக்கு பெருமை கொடுக்கிறார். இதெல்லாம் சதங்களை நான் வழிநடத்தக்கூடிய அரசனானே என்ற எண்ணத்தை கொடுத்து கணக்கெடுக்க அவன் தூண்டினான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அங்கு என்ன வந்தது? இஸ்ரவேல் மக்களுக்கு கழிவு வந்தது. யாரால் வந்தது? தாவீதால் வந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அழகையானவன் விசுவாசிகளை மட்டு அல்ல வஞ்சிப்பான், சபையில் இருக்கக்கூடிய சபை தலைவர்களை ஊழியர்களை வஞ்சிப்பான். ஹல்லேலூயா. யாருக்கு பதாசை இருக்கிறது அவர்களை வஞ்சிப்பான். யாருக்கு பதவி ஆசை இருக்கிறது அவர்களை வஞ்சிப்பான். இதெல்லாம் என்னால் ஆனது, இந்த ஆலயம் என்னால் ஆனது. ஆலயத்தை நான் கட்டினேன், எல்லா பொருளை நான் கட்டினேன், வாங்கினேன், முடித்தேன். ஆலயத்தை கட்டினேன், ஊழியத்தை உருவாக்கினேன், எல்லாவற்றை நான் எழுப்பினேன் என்று பெருமைப்படுகிறேன். ஊழியர்களால் கடவே என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் மக்கள் அவருடைய பிள்ளைகள் என்பதை பார்க்காமல் ஆழித்து விடுகிறார். ஹல்லேலூயா. எண்ணத்தை குறைக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஊழியர்களே, நீங்கள் உணர்வோடு இருக்க வேண்டும். நான் செபித்து கொடுக்கிறேன், அற்புதம் நடக்கிறது. என்ன நீ பெருமைப்படுகிறாயோ, உன் பெருமை தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. என்னால் அற்புதம் அடையாளங்கள் இந்த ஆலயத்தில் வெளிப்படுகிறது என்று நீ நினைக்கிறாயோ, அந்த பெருமையை தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. நான் கொண்டு வந்த ஆத்துமாக்கள் இதெல்லாமே என்னால் வரப்பட்டது, என் ஊழியத்தால் வரப்பட்டது, என் செய்தியினால் வரப்பட்டது, என் சபத்தினால் வரப்பட்டது, என் தீர்க்கதரிசினால் வரப்பட்டது என்று எண்ணக்கூடிய ஊழியர்கள் பெருட்டு சபையை ஆண்டவர் உடைப்பார், தாழ்த்தி அறியுமார். ஹல்லேலூயா. ஊழியங்கள் சேதமட்டு போக, ஊழியங்கள் அழிந்து போக, ஆத்துமாக்கள் சேதமட்டு போக, ஊழியர்களை உள்ள இதயத்திலே அவனிடம் பிடிப்பான். ஹல்லேலூயா. ஊழியர்களே, ஆண்டவர் வரப்போகிறார். என்னால் எத்தனை ஆத்துமாக்கள் இந்த சபையிலிருந்து சேதமட்டு போகிறது? உனக்கு பெருமை இருக்கிறது, ஆழம் இருக்கிறது, என்னால் எல்லாம் ஆனது என்று நடக்கிறாயோ, ஆண்டவர் உன்னை விசாரிப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ மன திரும்பி வரை எழுப்புதலை பாட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, தாவீது அழகை பிடித்தார். இஸ்ரவேல் மக்களை நாசம் பண்ண அழிக்க தண்டனைக்கு உள்படுத்த தாவீதை அழகையானவன் வஞ்சித்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் மனம் மாற வேண்டும். அறியாமல் நாம் குற்றம் செய்யும் போது, நாம் பலகீனத்தினால் குற்றம் செய்யும் போது அதிலிருந்து நான் மனம் மாற வேண்டும். இல்லை, நாம் செய்யறதெல்லாம் சரி சரி என்று எண்ணும் போது மனம் மாற முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் பொறுத்து கொள்ள மாட்டார். அவர் காலால் யாரை ஆனாலும் நசுக்கி விடுவார். ஹல்லேலூயா. அவர் பொறுத்து கொண்டே இருப்பார். அவருக்கு நேரம் வரும் போது அவருடைய அரசை பிடிக்க, அவருடைய ஊழியத்தின் கொடியை பிடிக்க, இஸ்ரவேல் மக்களை காப்பாற்ற காலால் நசுக்குவார். யாரை நசுக்குவார்? அழகை நசுக்குவார். அழகை இடம் பிடிக்கிற மனிதனை நசுக்குவார். ஹல்லேலூயா. பெருமைப்படாதீர்கள் ஊழியர்களே. தாழ்
கல்மேடையுங்கள், அன்பு செய்யுங்கள், பரிவோடு எறியுங்கள், ஆவின் கனிகளோடு எறியுங்கள். கடவுள், நாம் காண்கிற நாம் செய்கிற இந்த பணியை கடவுள் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருவெளிப்பாடு 12:10-11 வாசிப்போம். பின்பு விண்ணகத்தில் நான் பெரும் குரல் ஒன்று கேட்டேன். அது சொன்னதாவது, இதோ வந்து விட்டது நம் கடவுள் தரும் மீட்பு, இதோ அவரது வல்லமையும் அரசும் வெளியாயிற்று. இப்போது அவருடைய மெஸ்ஸியாவின் அதிகாரம் விளங்குகிறது. நம் சகோதரர்களை குற்றம் சாட்டியவன் வீழ்த்தப்பட்டான். நம் கடவுளின் முன்னிலையில் இரவும் பகலும் அவர்களை குற்றம் சாட்டியவன் ஒளிந்தான். அவர்கள் செம்மறியின் இரத்தத்தினாலும் தாங்கள் சான்று பகர்ந்த வார்த்தையினாலும் அவனை வென்றனர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் சத்தம் மிடிமலக்கத்தை போன்று அவருடைய சபையில எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஆண்டவராக கிறிஸ்துவே மெஸ்ஸியாவுடைய மீட்பு எங்க வழிபடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை, சகோதரர்களே, தேவ பிள்ளைகளை குற்றம் சொல்லு அழகே ஆண்டவே, அவருடைய இரத்தத்தால், ஆட்டுக்குட்டி இரத்தத்தால் நாசிக்கி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வருகிறார், கடவுள் வருகிறார், ஆவியானவர் வருகிறார். ஆட்டுக்குட்டி இரத்தம், செம்மறி ஆடின் இரத்தம் தேவ பிள்ளைகள் மேல் தெளிக்கப்படுகிறது. மீட்டுக் கொள்கிறார், சத்தோலை மிதிக்கிறார், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக போராடுவார். உன்னை கடவுள் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன்னோடு போராடுக அழகே, உன்னை குத்தம் பேசி அழகே, ஆண்டவர் வென்று விடுவார். ஹல்லேலூயா. எப்போது அவனுடைய வேலை, என்ன வேலை? ஆண்டவரோடு இரவு பகலாக போகி, ஆண்டவரே, மகனை பார்த்தீரா, உன் மகளை பார்த்தீரா, இவர்கள் செபிக்கிறார்கள், வேதத்தை சமைக்கிறார்கள், வேலை செய்கிறார்கள், இவர்களுக்கு எந்த மாற்றம் இல்லை. நீ பொய் சொல்லுகிறதோ, நீ ஏமாற்றுகிறதோ, பிறரை குற்றம் சொல்லுகிறதும் எல்லாவற்றை கொண்டு எப்போது ஆண்டவரிடத்து கடவுளோடு இருந்து அவன் குறை பேசிக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் வருகிறார், மெஸ்ஸியா வருகிறார், ஆட்டுக்குட்டி இரத்தம் மீட்பின் இரத்தம் உன்னை தேடி வருகிறது, உனக்கு மீட்பளிக்கிறது. உன்னை வஞ்சித்த அழகை, உன்னை குற்றம் பேசி அழகை ஆண்டவர் நசைக்கு விடுகிறார். நீ எதனால் அழகை வென்று விடுகிறார்? அவருடைய இரத்தத்தினாலே, ஆட்டுக்கட்டி இரத்தத்தினாலே, மீட்பினாலே அழகை வென்று விடுகிறார். சாபத்தை வென்று விடுகிறார், பாவத்தை வென்று விடுகிறார். ஹல்லேலூயா. உனக்கென்ன வார்த்தைகள், வேதத்தின் வார்த்தைகள் உனக்கு ஆவியானவர் கொண்டு தருகிறார். ஒவ்வொரு வாரமும் கொண்டு தருகிறார், வேதத்தின் விளக்கங்களை கொண்டு வருகிறார், வேதத்தின் ஆழத்தை கொண்டு வருகிறார், வேதத்தின் மகிமை கொண்டு வருகிறார், வேதத்தின் ஆசீர்வாதங்களை உனக்கு தருகிறார். உன்னை சீர்படுத்துகிறார், உன்னை சரிப்படுத்துகிறார், உன்னை திடப்படுத்துகிறார், உன்னை குற்றம் சொல்லப்படுகிற அழகே சத்தாலே ஆண்டவர் நாசைக்கு விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, நம் மனம் மாற வேண்டும். நான் அற்புத அடையாளங்களுக்காக நான் காத்திருக்கிறது மட்டும் அல்ல, மனமாற்று நம்மில் இருக்க வேண்டும், நம்ம தெய்வீகம் இருக்க வேண்டும், நம்ம இறைச்சாயல் இருக்க வேண்டும். உன் பேச்சிலே நீ உண்மையுடைய ஊழியன், நீ உண்மையுடைய ஊழியன் என்பதை சனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ உண்மையாக விசுவாசி என்பதை கடவுளை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய நாமம், அவருடைய பிரசாதம்,
வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அட்டுக்குட்டி ரத்தோ மீட்பராகிய ரத்தோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தோ நமக்கு வாழ்வளிக்கிறது. நம்மை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிற, நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற பிசாசின் சேனைகளை குற்றம் கூறிக்கொண்டிருக்கிற அழகையே இதோ ஆண்டவர் வெட்டி வீழ்த்தப் போகிறார். இடம் கொடுக்கிறவர்களே, அழகைக்கு இடம் கொடுக்கிறவர்களே, இடம் கொடுக்காதீர்கள். மனம் பாருங்கள், எச்சரிக்கையா இருங்கள், வேதத்தின் வசனத்தின்படி நடந்து கொள்ளுங்கள், ஜெபத்தில் இருங்கள், பரிசுத்தத்தில் இருங்கள், நாவடக்கத்தோடு இருங்கள், தன்னடக்கத்தோடு இருங்கள், யாருக்கு தீர்ப்பு வழங்காதீர்கள். ஆண்டவர் உன்னை பார்க்கிறார், உன்னை வஞ்சிக்கிறார், உன்னோடு போராடுகிறார். எல்லா அழகே, எல்லா சூழ்ச்சிகளே, எல்லா தீமையே ஆண்டவர் உடைத்து விடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை இன்று மனமாற்ற விரும்புகிறார். நம்மில் இருக்கிற ஒரு சில குற்றங்கள் குறைகளை வேதத்தின் மூலமாக ஆண்ட ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். நீ இதை ஏற்றுக்கொண்டு மனமாறுவாயாக, ஆண்டவர் உனக்கு மீட்பை கொடுப்பார், அவருடைய மகிமைக்குள் உன்னை சேர்த்துக் கொள்ளுவார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றிலிருந்து உன்னை விடுவித்து கடவுள் ஆசீர்வதிப்பார். அவருடைய மகிமை ஆலயம், அவருடைய மகிமை ஊழியம் இதோ எழுந்து சொலிக்கப் போகிறது. நீ வெர்க்கமடையக்கூடிய அளவு, நீ வெர்க்கத்தோடு பார்க்கிற இந்த ஊழியத்தை ஆண்டவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாற்ற இருக்கிறார். உனக்கு எச்சரிக்கை குரல் தந்து கொண்டே இருக்கிறார். நீ மனம் மாறு, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Glory, 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 glory to Allah, glory, glory to power, glory to power, glory to power, glory to power, glory to power. Amen, amen, nandhi, vallame rangattu, ellarume vallame patti ariyattu, ellarume அற்புதடையாளத்தின் வல்லமே. பாபா பார பார பாபா 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 பா பாலா பார பாலா பார பாலமே. அக்கினே 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 வல்லமே வல்லமே வல்லமே. உச்சிடு வல்லமே உச்சிடு வல்லமே. பிழைந்திடு வல்லமே பிழைந்திடு வல்லமே. உன்னதத்தின் வல்லமே உன்னதத்து வல்லமே. ஆமே நன்றி ஆண்டவருக்கு நன்றி. பாலா 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 பாலா. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் பிள்ளாத ஆவியை கடிந்து கொள்கிறே, கடிந்து சபிக்கிறே. போ அப்பாலே போ இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் அதிகாரத்தில். வல்லமே வல்லமே உச்சிடு வல்லமே. அபிஷேகம் இறங்கட்ட எல்லா மக்கள் மீது. வல்லமே பாயட்டவே. பாபா பாலா பாலா பா. உமக்கு மகிமே ஆண்டவருக்கு மகிமே. கடந்து வருகிற பாடுகளுக்கு அமே நாம மகிமேடையட்டோ. நெருக்கடிகளுக்கு நாம மகிமேடையட்டோ. அமே உமக்காக ஓடுவோ, உமக்காக உயிர் கொடுப்போ, உமக்காக ரத்த சாட்சி ஆவோ, உமக்காக ஜீவனை கொடுப்போம். இந்த உலகத்திலே எதற்காக அல்ல, உமக்காக. ஆண்டவருக்கு நன்றி. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாருடைய விண்ணப்பத்தை இங்கே பாதத்தில் கொண்டு வருகிறேன், இங்கே சமூகத்தில் வருகிறேன். ஆமே வேதனையோடு வருகிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவர்களை ஆளுகை செய்கிற அழகை நசுக்கி விடுங்க. தீவிரமாக வேகமாக ஓ செயல்படுகிறே. தீய வல்லமைகளே நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்திலே ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே ஒளிந்து போகட்டும். திட்டங்கள் ஒளிந்து போகட்டும். தீர்மானங்கள் மறைந்து போகட்டும்.
மக்களுக்கு விரோதமாக எழும்புகிற மந்திரவாதிகள், நரகபலிகள், வீண்சூனியர்கள், பிராமிகள், எரிச்சலுகள், பரிகாசங்கள், பரிகாச வார்த்தைகள் எரிந்து விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எல்லா யாதி தொல்லைகளை மாற்றுங்க, யாதி தொல்லை உடைத்து விடுங்க ஆண்டவரே. வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்சேபிக்கிறே, வேலை வாய்ப்பை கட்டளை போடுங்க இயேசுவின் நாமத்திலே. இந்த எழும்பிய சாட்சிகள் எழும்பட்டோ, அநேகர் வேலை கிடைத்தது என்ற சாட்சிகள் எழும்பட்டோ, உயர்வு சம்பளங்கள் கிடைத்தது என்ற சாட்சிகள் எழும்பட்டோ, அமே ஏபாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது என்ற சாட்சிகள் எழும்பட்டோ, அமே வீரல சாட்சிகள் எழும்பட்டோ. எங்கள் கடன் பாரம் அகற்றப்பட்டது, எங்களுக்கு ஆண்டவர் இல்லத்தை கொடுத்தார், குழந்தை கொடுத்தார், நல்ல காரியங்களை நடத்தின. வல்லமை வல்லமை புழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, அக்னி வல்லமை. அவியானோர் செலாட்டிக் கொண்டிருக்கிறார், அவியானோர் அசைவாடி கொண்டிருக்கிறார், வல்லமையோடு ஆண்டவர் செலாட்டுகிறார். அம்மே எல்லா தடைகளை உடைத்து விடுங்க, வேலை வாய்ப்பு தடைகளை உடைத்து விடுங்க, இந்தியர்வி தடைகளை உடைத்து விடுங்க, விசா தடை உடைத்து விடுங்க, இயேசு நாமத்தில் உடைத்து விடுங்க, அதிகாரத்தில் உடைத்து விடுங்க, நாமத்தில் உடைத்து விடுங்க, அதிகாரத்தில் உடைத்து விடுங்க, அதிகாரத்தை தாழ்த்து எறியுங்க. ஆமே, நன்றி. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அரசாங்கத்தில் வேலை பார்க்கிற ஊழியர்களை ஆசீர்வதிங்க, தனியார் வேலை செய்வோர்களை ஆசீர்வதிங்க, உள்நாட்டிலே வெளிநாட்டிலே வேலை செய்த மக்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. சமாதானத்தின் ஊற்று எல்லா இல்லத்திலும் சமாதான ஊற்றா இறங்கட்ட, சமாதான ஊற்றாக எழும்பட்ட, ஊற்று நதியாய் பாயட்ட. எல்லாருக்கும் மன அமைதி, மன சமாதானம், அமைதி தூக்கம், மகிழ்ச்சி, அமை நிம்மதி எல்லாம் கிடைக்கட்ட ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, இல்லத்தில் உலாவிகிறே தீய சக்திகளை எரித்து விடுங்க, குலப்படிகளை எரித்து விடுங்க, இயேசுவின் நாமத்தில் ஆகாததை ஆக செய்யுங்க, முடியாததை முடிய செய்யுங்க, மகனுக்கு செய்யுங்க, மகளுக்கு செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்க. இயேசு நாமத்தில் வெளிப்படட்டும், இயேசு அதிகாரத்தில் வெளிப்படட்டும், எல்லா குடும்பங்கள் மீட்படையட்டும், எல்லா குடும்பங்கள் மீட்படையட்டும், ரட்சிப்பில் வரட்டும், ஆத்மா தாக உண்டாகட்டும். ஆண்டவருக்கு நன்றி, அப்பாவுக்கு நன்றி. ஆண்டவரே ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்க, ஆண்டவருக்கு நன்றி. குழந்தை பாக்கியத்துக்கு ஆட்சேபிக்கிறே, குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவி நாமத்தில் இந்த அற்புதம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆமே, நன்றி. இல்லத்துக்கு ஆட்சேபிக்கிறே, இல்லத்தை கட்டளை போடுங்க ஆண்டவரே. எல்லாருடைய இல்லங்கள், உறவிடத்தே, சம்பத்துக்களே, ஆமே, லாபத்தையும் நெருப்புக்குள் மூடுங்க, அழகை தீண்டாதபடி மூடுங்க. படகு வெள்ளங்களை ஆசீர்வதிங்க, அமே கடலோர மக்களை ஆசீர்வதிங்க, ஏற்க சீற்றங்களை மாற்றுங்க, பேரழிவுகளை மாற்றுங்க, கடலோர மக்களை ஆசீர்வதிங்க, படகு வெள்ளங்களை ஆசீர்வதிங்க, கரையோர மக்களை ஆசீர்வதிங்க, வெளியிடங்கள் வரப்பட்ட மக்களை ஆசீர்வதிங்க. பயணத்தோடு இருங்க ஆண்டவரே, போக்குள் மரத்தில் இருங்க, கிடைக்காத படங்கள் கிடைக்கட்டும், ஏமாற்றங்கள் மாறட்டும், கண்ணீரோடு செபிக்கிற மக்களுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். ஆமே, நன்றி. மனம் மாறாது, கணவன் மனம் மாறட்டும், மனைவி மனம் மாறட்டும், பிள்ளைகள்
நாமத்திலே மனமாற்றங்கள் உண்டாகட்டும். இயேசு அதிகாரத்திலே மனமாற்றம் உண்டாகட்டும். ஆமென். Baba bara bala 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 ba ribala bara bada bala 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 abhishek vallame abhishek aasirin vallame ame 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 nalla kaaryangal nadakkattu nalla seidhigal varattu thirumanangal nadakkattu yesu naamathile arpada velippadattu arpada velippadattu ame ame kappalil vele paarkire engal sagodharigalai aasirvadhinge kudave irunga நிலைநிறுக்கப்படட்டு ஆண்டவருக்கு நன்றி. விலையேறப்பட்ட ரத்தம் அமே எங்கள் பிள்ளைகள் மேல் ஊற்றப்படட்டும். ஆண்களுக்கா செபிக்கிறேன், பெண்களுக்கா செபிக்கிறேன், பெரியோர் சிறியோர் எல்லாருக்கா செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பமாய் வந்து ஆராதித்து கொண்டிருக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஆயிரமாய் மாற்றுங்க, ஆயிரமாய் மாற்றுங்க. ஆமே நிரப்பிக்கொண்டே எறியுங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவருக்கு நன்றி. புதிதா வந்து ஆத்துமாக்களை ஆசீர்வதிங்க. என்ன நோக்கத்தோடு வந்தார்கள் விண்ணப்பங்களை ஏற்றி பதில் கொடுங்க. இந்நாள் என்னென்ன பணி இந்த ஆலயத்தை செய்தார்கள் எல்லா மக்களை ஊழியர்களை ஆசீர்வதிங்க. ஒரு கிளாஸ் தண்ணீர் போல் எடுத்தார்களோ அதனுடைய கைமாறு வானத்தை திறந்து கொடுங்க. அள்ளி கொடுங்க ஆண்டவரே. இவர்களுக்கு ஆசீரை கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்க. இவர்கள் கேட்கிற சம்பத்தை கொடுங்க, இவர்கள் கேட்கிற வாழ்வை கொடுங்க, இவர்கள் கேட்கிற உடல் நலம் கொடுங்க. ஆமே நன்றி ஆண்டவருக்கு நன்றி. ஆசீர்வதிங்கப்பா எல்லா விசுவாசிகளே, ஆசீர்வதிங்கப்பா. இதில் ஒருவரை போல தள்ளாதீங்கப்பா. எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. குற்றம் உண்டு, குறை உண்டு, பாவம் உண்டு, நீங்க மன்னித்து ஆசீர்வதிங்க, நீங்க மன்னித்து ஆசீர்வதிங்க. ஆமே நன்றி. இரக்கத்தின் தேவனே, இரக்கத்தின் கடவுளே, எல்லாவற்றுக்கும் நன்றி. ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன் உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா துன்பத்தே துன்பமாகிய காடியே ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. எல்லா மகிமைக்கனை ஏற்றுக்கொள்கிறோம், எல்லா மீர்ப்புக்கனை ஏற்றுக்கொள்கிறோம், எழுப்புதலுக்கனை ஏற்றுக்கொள்கிறோம். ஆமே நன்றி. உம்முடைய சிலுவை பாடுகளில் நாங்கள் படுகிற வாடுகள் எம்மாத்திரம் ஆண்டவரே. உமக்கென பாடுபட நாங்கள் எம்மாத்திரம். ஐயோ தூசியானோ, மனிதர்களுக்கு அல்பமானோ. ஆமே எங்கள் தாகத்தை கண்டு, எங்கள் பசி அறிந்து, எங்களை தேடி வந்து அழைத்துக் கொள்கிறே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஆமே நன்றி. தொடக்க முதல் முடியும் வரை புறப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி. நீங்க நடத்தினே நன்றி. ஆசீர்வதிக்கிறேன் நன்றி. ஆமே நன்றி ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து நாமத்திலே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி, நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் மக்களை ஆசீர்வதித்து செபிக்கிறேன். செபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமே.